தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாணவர்களுக்குண்டான வீடியோக்கள் நாம் வரிசையாக ஒரு ஒரு நாளுமே நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அறிவிப்பில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது கரெக்ஷன்ஸ், அப்ளிகேஷன் கரெக்ஷனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபையாக வந்தது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால உங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஆக்சுவலி நேற்றே நான் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் என்னென்னலாம் தேவைன்றதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லோரும் ஒரு அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேனிக் ஆனாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தவறுகள். நம்ம போட்ட வீடியோ கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து சில சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதுக்கு என்ன பண்ணலாம், சில வந்து சைன் வாங்காமல் போட்டுட்டேன், இது ஓகேவா, ரெண்டாவது வந்து நம்ம கரெக்ஷன் அதாவது அப்ளை பண்ணும்போது சில தவறுகளை நான் செஞ்சிட்டேன், அந்த தவறுகளுக்கு நான் என்ன செய்கிறது, நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வராமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் எல்லாருக்கும் இருந்தது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பயப்பட தேவையில்லைன்றது இன்றைக்கி டைரக்டர் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டிலே டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எஜுகேஷன் மினிஸ்டரும் கூடவே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி கொடுத்துருக்காங்க, நாம் செய்த தவறை சரி செய்வதற்கான ஒரு வழி. என்ன வழி, எதன் வழி, அந்த முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு டைரக்ட் கரெக்ஷன் விண்டோன்னு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனவும் பண்ணிக்கலாம். இது எப்போனா நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் கரெக்ஷனுக்குலாம் நம்ம ரெண்டு மூணு கரெக்ஷன் விண்டோலாம் வந்துட்டு இருந்தது ஆரம்பத்தில், உங்களுக்கு தெரியும். அது வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது. ஆனால் இப்போ நீட் எழுதி முடித்தாச்சு, மெடிக்கல் செலெக்ஷனுக்கு உள்ளே போகும்போது இதுக்குரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. பட் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக இது கூட எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதிகமாக வந்து இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்யும் போது சரியாக செய்யுங்க அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் வந்து நம்ம செலெக்ஷன் கமிட்டிக்கு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக நம்ம செலெக்ஷன் கமிட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது என்னென்னா இமெயில் வழியாக உங்களுடைய கரெக்ஷன் என்னன்றதை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் அமிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கரெக்ஷனை அவங்க பண்ணிடுறாங்க, உங்களால் பண்ண முடியும். ஒன்று ரெண்டு வழியில் பண்ணுறாங்க, ஒன்று உங்கள் லிங்க் அமுச்சு நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன டீட்டெயில் சொல்கிறோம் அதை அவங்களே வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த மெயில் ஐடிக்கு நாம் இந்த கரெக்ஷனை வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிற மெயில் ஐடி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில், தமிழ்நாடு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படின்னு சொல்கிறேன், அதுலேயே வந்து நமக்கு இருக்குது, டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஐடிக்கு தான் அனுப்பணும். அது வந்து அஃபிஷியல் செலெக்ஷன் கமிட்டியோட மெயில் தான், selmedi@yahoo.co.in அப்படின்ற இந்த மெயில் ஐடி தான். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். என்ன பண்ணலாம், எப்படி சார் நான் அனுப்பணும் அப்படின்னா இதில் என்னென்னலாம் செய்ய முடியும், உங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதை பண்ணிக்கலாம். கூடவே இப்போ நமக்கு தெரியும் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க, டேரெக்டாக கவுன்சிலிங் வந்து இங்கே கொடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் புதுசாக இதில் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் கொண்டு போயிடலாம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னு சொன்னால் அதை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ், எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும், அது ஒன்று. இதெல்லாம் வந்து எந்த மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ண முடியும், பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட பேமெண்ட்டை கரெக்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் அப்படி அனுப்பும்பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா உங்களுடைய நீட் ரோல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நீட்டோடைய ரோல் நம்பர் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா யாரோட அந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக. இரண்டாவது வந்து உங்களுடைய ப்ளஸ் டூடைய போர்டு எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது எந்த போர்டு வேணால் இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சி இருக்கலாம், எந்த போர்டாக இருந்தாலும் அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, நீட்டோடைய ரோல் நம்பர், ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கூடவே வந்து உங்களோட நேமு அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே சேர்த்து அமிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்டுக்கலாம், என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஸோ என்னோடய சர்டிஃபிகேஷனை இதில் வந்து நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு அதை வந்து அப்லோடும் நீங்கள் பண்ணலாம். அந்த மெயிலே கூட உங்கள் மிஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை அப்லோடும் பண்ணிக்கலாம்.
அப்படி அப்லோட் பண்ணும்போது வரிசையாக நீங்கள் 4 சர்டிஃபிகேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலை பொறுத்தவரை 25 MB மேலே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிரைவில் போய் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் 2 மெயிலாக கூட நீங்கள் அமுச்சு, 2 மெயிலையுமே அதே டீட்டெயிலை சொல்லி நீங்கள் தனித்தனியாக 2 மெயிலையுமே அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கேட்டுக்க வேண்டியது, ஐ மிஸ்ட் அப்லோட் ஃபாலோவிங் சர்டிஃபிகேஷன் ஹியர் என்க்ளோஸ்ட் மிஸ்டர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டீட்டெயிலை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு எப்படியுமே தமிழக அரசாங்கம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்றைக்குமே ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்யும்பொழுது ரைட்டாக செய்யுங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக வரவே வராது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து முதல் நாளே கொடுக்கறதுனால யார் நமக்கு வந்து எந்த அவார்டும் கொடுக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கே ஓடி பிடிச்சி நெட் சென்டருக்கு போயிட்டு வீட்டில் வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நமக்கு 15 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 15 நாளில் நீங்கள் 1 வீக் கழிச்சோ 10 டேஸ் கழிச்சோ கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய ரெமிடிஸ் ஏதாவது பின்னாடி நமக்கு கிடைக்கும், ஒரு சான்ஸ்லாம் கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சு போன விஷயமா இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக பண்ணுங்கள். வருகின்ற 16ஆம் தேதி நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி மெயில் அமிச்சாலும் சரி, அனுப்பாமல் எனக்கு இது கண்டிப்பாக அனுப்பணும். ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வராமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரோட பேரும் ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும் அப்படின்றத நானும் ஷியூராக சொல்லிக்கிறேன். நமக்கு அந்த டைமில் தான் ஏஆர் நம்பரும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரேங்க் லிஸ்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அதில் கண்டிப்பாக உங்கள் பேரும் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவும் கண்டிப்பாக இது இங்கே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.